Why you are doing that? Because they are saying that no, we don't like to go inside. We like to talk while defecating to each other, and we like to go in group, and so that makes us very fun. But this is not fun, and this is how this is happening. And you can find out a lot of diseases. They are living with that. They are got. They have diseases, but they are not aware of that. ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய வெளியே போய் மலம் கழிப்பது என்பது ஒரு எழுதப்படாத ஒரு சட்டம். நிறையா கிராமத்தில் பார்த்தீங்கன்னா வெளியே போய் மலம் கழிக்கிறதா என்ன பண்ணுறாங்க, விரும்புகிறாங்க. அவங்க தனியாக போக மாட்டாங்க, ஒரு நாலஞ்சு பேர் போவாங்க. அப்போ மலம் கழிச்சுட்டு என்ன பண்ணலாம், பேசலாம், அவங்க என்ன காரியங்கள்லாம் பேசிக்கலாம் அப்படின்ட்டு போய் என்ன பண்ணுறாங்க, இடத்த மாசுபடுத்துகிறாங்க. அப்போ அந்த மாசுபடுத்தும் பொழுது ஒருவரோடு ஒருவர் பக்கத்தில் அமர்ந்து அவங்க மலம் கழிக்கும்போது அதிலிருந்து புறப்படுங்க கிருமிகள் என்ன பண்ணுது, அவங்கள அறியாமலே அவங்க சுவாச காற்று அவங்க அதை சுவாசித்து பலவிதமான நோய்கள் என்ன பண்ண உண்டாக வாய்ப்பு உண்டு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, இந்திய தேசத்தில் வந்து இந்த வெளிப்புறத்தில் இப்போ மலம் கழிப்பது வந்து நம்ம மனதில் மைண்ட் செட் ஆகிடுச்சு. அது அவங்க அவங்க மனசில் வந்து அதுதான் ஒரு சுத்தமான ஒரு கழிவறை அப்படின்ட்டு ஒரு மனசில் பதிஞ்சிச்சு. அதனால் வந்து அந்த மாதிரி எண்ணத்தினுடையவர்கள் என்ன பண்ணுறாங்க, மாற்றி ஒரு சீரிய முறையே நம்ம அவங்களுக்கு கொண்டு கொடுங்க. அதுக்கு தான் இந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணுறாங்க, இவங்க நமக்கு நடத்துகிறாங்க. If there is toilet system, then we don't have to use. This is for matured person, and they will go, they will use that, and will practice openly on it. இப்போ அங்க பாத்தீங்கன்னா ஒரு பப்ளிக் டாய்லெட், அதாவது பொது கழிவறை கட்டி வச்சிருக்காங்க. இந்த ரெண்டு பசங்களும் வந்து அது வந்து பெரியவங்களுக்கெல்லாம் நம்ம ஏன் அது போய் என்ன பண்ணோம், பயன்படுத்தணும் அப்படின்ட்டு அவங்களே என்ன பண்ணிக்கிறாங்க, முடிவு எடுத்துக்கிறாங்க, இது நம்மளுக்கு இல்லை அப்படின்ட்டு. அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த ஜனங்க கவர்மெண்ட் கட்டி கொடுத்துருக்குது, ஆனால் அதை போய் யூஸ் பண்ணுறதுக்கு என்னது அவங்களுக்கு ஹெசிடேஷன், ஒரு வியப்போடு பார்க்குறாங்க. அது எதாவது டெலிஃபோன் போத்து மாதிரி பார்க்குறாங்க. அது அது வந்து நமக்கு தான் கட்டி கொடுக்கப்பட்டதுன்ற விழிப்புணர்வு என்ன பண்ணல, அவங்களுக்கு வரலை. ஸோ ஓபன் டெஃபெகேஷன், ஸோ வில் டாக் அபவுட் ஆஸ்பெக்ட். சப்போஸ் somebody is defecating not beside the road, going to field, because somebody have this kind of mentality that, but there's a major effect of that also. There's so many flies and insects, they come from there, and they'll put on the they'll sit on the leaves and whatever crop we have, and they'll destroy that also. So this defecating openly in the field anywhere is very much harmful. ஸோ அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, வயலில் போய் அவங்க மலம் கழிக்கும்பொழுது இயற்கையும் என்ன பண்ணுறாங்க, அவங்க பாடடிக்கிறாங்க. அதே நேரத்தில் அந்த மலம் கழிக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய பலவிதமான பூச்சிகள், கொசுக்கள், ஈக்கள்லாம் வந்து அந்த மலத்தில் அமர்ந்து அது போய் என்ன பண்ணுது, மனிதனோடு அது அது கலக்கும்பொழுது என்ன பண்ணுது, அது ஒரு பெரிய நம்ம கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் அது வந்து அந்த பூத கண்ணாடி வச்சு காமிக்கிறாங்க. அது நம்ம கையில் அது பார்த்தா அந்த மாதிரி தெரியும். அது பார்த்து அந்த கிருமிகள் அது பாருங்க, எவ்வளோ பெரிய பூச்சிகள், அந்த பூச்சிகளும் வந்து அந்த கிருமி ஆகி அந்த பிள்ளை சாப்பிடும்போது அவன் கையில் அந்த கிருமி இருக்குது, ஆனால் அவன் அறியாமல் என்ன பண்ணுறான், அந்த கிருமியோடு சேர்த்து அவனுடைய உணவை உண்ணுகின்றான். அவன் டம்ளரில் பாருங்கள் எவ்வளோ ஈமிக்குது பாருங்கள், அந்த அந்த ஈலாம் எங்கே உட்காந்து ஈ அந்த கிரவுண்டில் அந்த ஐயா மலம் கழிக்கும் போது உட்காந்து ஈங்க, அது வந்து என்ன பண்ணுது, இப்போ அந்த பையனுடைய கிளாஸில் வந்து உட்காந்துருக்குது. அப்போ அறியாமலே வியாதி வந்து என்ன பண்ணுது, அவனுக்குள் செல்கின்றது. அக்கார்டிங் டு யூஎன் ரிப்போர்ட் இன் 2010 தே டோல் தட் 626 மில்லியன் பீப்புள் ப்ராக்டிஸ் ஓப்பன்லி இன் இந்தியா, அண்ட் தேர் மினிஸ்டர்ஸ் தே டோல் தட் இந்தியா இஸ் த வேர்ல்ட் லார்ஜஸ்ட் ஓப்பன் ஏர் டாய்லெட். உலகத்தினுடைய மிகப்பெரிய ஓபன் ஏர் டாய்லெட் எது, நம்முடைய இந்திய தேசம் தான். அப்போ பாருங்கள் எவ்வளோ நம்ம தேசத்திற்கு ஒரு வெக்கக்கேடாக இருக்கின்றது. பாருங்கள் அந்த இது கொடுத்துருக்காங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் 638, இந்தோனேஷியாவில் 58, சைனா நம்மளை காட்டிலும் மக்கள் தொகையில் என்னது
அதிகம். ஆனால் அவங்க பாருங்க 50%. ஆனால் இந்திய தேசம் பாருங்க, அப்போ எல்லா தேசத்தினுடைய அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைட். Go back. So here you can see the same report in the graph. India is on the top, you can see clearly, and China is having more population than us, but still they have minimized and they have only 50 million people to defecate openly. But in India it is 638 and 623 according to 2010 UN report. Happening in rural area, diarrhea, that is 88% of which is due to poor water sanitation. Yeah, so people are defecating openly, people are throwing their waste in the field, and what happens, it leaks to the water and water is getting contaminated. That's the same water we are consuming and we are facing a lot of diseases. Na erkne sonna pathingala adha varu paarenga adha clean up podukanga due to poor water and சானிடேஷன். அப்போ வந்து இந்த வெளியே போகிற மழைக்கழிவினுடைய பிரச்சனையினால தண்ணீர் பாதிக்கப்படுறதுனால கிட்டத்தட்ட 88% விதமான வியாதியானது என்னது மனிதனை தொற்றிக்கொள்கின்றது. டைரியா கீழே இருக்கிறது சொல்லுவாங்க ஐயா, பட் அதில் போட்டு பாருங்க HIV எய்ட்ஸு நிறைய மலேரியா மேல்ஸு அதான் நிறைய போட்டிருக்காங்க. ஸோ இப்போ இவ்வளவு பின்னணியிலிருந்து நாம் பார்க்கும்பொழுது இவ்வளோ டேஞ்சர் இருக்குது, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இந்த பிரச்சனையை நாம் எப்படி சீர் செய்ய முடியும், எப்படி நம்முடைய இந்திய தேசத்தை வெளியே மலம் கழிக்காத ஒரு தேசமாய் மாற்ற முடியும் என்பதை நாம் இப்போ பார்க்கலாம். ஸோ டு இம்ப்ரூவ் சானிடேஷன் சிஸ்டம், இம்ப்ரூவ் சானிடேஷன் வித் டிசீசஸ் அண்ட் ஓபன் டெஃபெகேஷன். ஸோ அப்போ சுத்தமான ஒரு இந்தியாவை நாம் உருவாக்க வேண்டும் என்றால் ஒரு 3 முக்கியமான காரியங்கள் கொடுத்துருக்குறாங்க. நம்ம மக்கள் மத்தியில் சுகத்தை குறித்து சுகாதாரத்தை குறித்து ஒரு விழிப்புணர்வு நமக்கு இருக்கணும், அதை நம்ம மேம்படுத்தணும். 2வது, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற வாட்டர் நீர் ஆதாரத்தை சரியாய் பயன்படுத்தி அதை சுத்தமாக பயன்படுத்த வேண்டும். தரமான ஒரு வாழ்வை நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். So this challenge we have is providing a good toilet system, so people will adopt that, people will use that continuously and they will not defecate openly. So this challenge is we have, and we have to face it, we have to change the people, we have to provide them a good toilet system. அதாவது இப்போ முடியும் என்றால், அதாவது நம்ம ஒரு குறைந்த செலவில் ஒரு பொருள் வாங்குறோம் இல்ல, காசு கம்மியா இருந்துச்சுன்னா அந்த பொருளை என்ன பண்ணுவோம், போய் வாங்குவோம். கண்டிப்பாக மனசு மக்கள் மனசில் ஒரு எண்ணம் வரும். அதுபோல் குறைந்த செலவில் எப்படி நல்லதொரு கழிவறையை நாம் இந்த சமுதாயத்திற்கு கொடுக்க முடியும் என்பதை இப்பொழுது நாம் பார்க்கலாம். ரூரல் ஏரியா நோ இட்ஸ் வெரி மச் எக்ஸ்பென்சிவ், வில் நாட் கோ ஃபார் தட். இட்ஸ் நாட் லைக் தட் சிஸ்டம், வாட் எவர் த ட்ரை டாய்லெட் இஸ் ஹேவிங் சோ மச் சீப்பர். வில் டிஸ்கஸ் லேட்டர் அபவுட் திஸ் இன் தி பிரசன்டேஷன், வில் டிஸ்கஸ் ஹவ் சீப்பர் இட் இஸ் அண்ட் ஹவ் இட் இஸ் அஃபோர்டபிள் ஃபார் எனி ஃபார்மர். They can easily they can build at their home. They don't need to have only they have we'll discuss later. I'll So appo poduva gramathula vande bathroom kattanana 20000 rupees salavu, 20000 rupees nam salavu panni bathroom kattradhukku 20000 rupees enna pannalam, nelathula pottu payir vai vai veikalam illa bank la polalam appadi dhaan enna varudhu, ena kaasu jaasthi aadu. Appo andha 20000 rupees salavu panni toilet kattama adhe டாய்லெட் உள்ள வசதி உள்ள குறைந்த செலவில் எப்படி டாய்லெட் பயன்படுத்துறதுன்றது தான் என்ன பண்ண போகிறாங்க ஐயா மாதிரி நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறாங்க. ஸோ அதை வந்து நம்ம வருகின்ற நேரங்களில் நான் பார்த்துக்கொள்ளலாம். சானிடேஷன் டாய்லெட் டியூ ஆஃப் வி ஆர் டாக்கிங் அபவுட் திஸ் த டாய்லெட் வில் ஹேவ் ஆன் த டேங்க் ஆன் இட்செல்ஃப் அண்ட் இட்ஸ் எ ஓல்ட் கைண்ட் ஆஃப் டாய்லெட். ஸோ ஃபெலோ பிட் லேட்ரிங் கண்டமினேட் கிரவுண்ட் வாட்டர், ஜஸ்ட் சேயிங் அபவுட் திஸ் that it was it's a that means long from the long time we are using this kind of ecological toilet system. We will have septic tank and above that only we'll put the toilet system, and we'll go on composting for a long time. When it will fill, then we'll change the place and we'll install somewhere else and we'll again continue. So it pollutes the groundwater. It's a major more disadvantage if we'll discuss. ஸோ இப்போ நம்ம இது வந்து தொடர்ந்து இப்போ நம்ம நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு டாய்லெட்டை தான் இப்போ ஐயா காமிச்சாங்க நம்மளுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா அது செப்டிக் டேங்க் இருக்குது, பைப் இருக்குது, செப்டிக் டேங்க்கும் பைப்புக்கும் இணைப்பு கொடுத்து
நம்ம வீட்டுக்குள்ளே என்ன பண்ணுறோம், டாய்லெட் கட்டுறோம், அது வந்து அதிக செலவு செஞ்சு கட்ட வேண்டிய ஒரு பொருள். அப்போ இந்த மாதிரி செலவு இருக்கிறதுனால ஒரு சேலஞ்சு வருது நமக்கு, இதை நம்ம பயன்படுத்தணுமா, இதை யூஸ் பண்ணணுமா அப்படின்ட்டு. இப்போ இந்த மாதிரி டாய்லெட் கட்டுறதுனால என்ன பண்ணுது, நிலத்தடி நீர் பாதிக்கப்படுது, அங்கே இருக்கக்கூடிய அந்த சுற்றுப்பட்ட இடத்துல என்னது ஸ்மெல் வருகின்றது. அந்த டேங்க் நிரம்பிட்டவன என்ன பண்ணணும், நம்ம ஆட்டோமேட்டிக்காக அதை க்ளீன் பண்ணி ஆகணும். க்ளீன் பண்ணலன்னா இன்னொரு இடத்துல பண்ணணும் வண்டி, இன்னொரு புதிய செப்டிக் டேங்க் கட்டணும். ஸோ இவ்வளோ சேலஞ்சு நமக்கு இருக்குது. And wall toilet. So these are the toilet dehydration toilets and wall toilet. We'll discuss about that. So basically, generally it's happening. We know, everybody knows that this, if we'll talk about eco-friendly sanitation, so this toilet from toilet system that we'll discuss now. Now only. Yeah. So அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இவர் சொன்ன முதல் நம்ம இப்போ நடைமுறையில் இருக்கக்கூடிய டாய்லெட்டில் வந்து இவ்வளோ சேலஞ்சஸ் இருக்குது. பணம் இருக்கிறவங்க தான் அதை கட்ட முடியும். பணம் இருந்து கூட ஒரு சிலவங்க கட்ட மாட்டுறாங்க, ஏன்னா அவங்க மைண்ட் செட் வந்து கிரவுண்டில் போய் உட்காந்து வயலில் உட்காந்து தான் போகணும் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி பலவிதமான சூழ்நிலை இருப்பதனாலே இந்த சிஸ்டத்திலிருந்து விலகி சென்று இயற்கையோடு இசைந்து வருகின்ற ஒரு டாய்லெட் சிஸ்டத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம், கற்றுக்க போகிறோம். இயற்கையோடு நம்ம எப்படி இசைந்து நம்ம அந்த மணி கழிவை பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு சிஸ்டத்தை நம்ம கற்றுக்க போகிறோம். That we have a septic tank. Beside that, and waste is going after it will fill. Will from the there itself, you can break the wall and you can take it out. That all material. And sometimes it goes on seeping, and materials come out. Sometimes it smell a lot. So for that, the flies vent pipe is given for to release the smells and all. ஸோ இப்போ நம்ம பயன்படுத்துகிற டாய்லெட்டில் இருக்கக்கூடிய டிஃபிகல்ட்டாக ஐயா பணம் போட்டு காமிச்சிருக்காங்க பாருங்கள். மனித கழிவெல்லாம் நிரம்பிடுது, அதை எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அது ஃபுல் ஆகிடுச்சுன்னா அதுலேருந்து வருகின்ற சுவாசமானது சில நேரத்தில் விஷவாயை கூட மாற வாய்ப்பு இருக்குது. சில நேரம் பார்த்தீங்கன்னா அந்த டாய்லெட் க்ளீன் பண்ணும்போது செப்டி டேங்க் திறந்தாங்கன்னா என்ன பண்ணுவோம், விஷவாயு அவங்கள அடித்து இறந்துட்டாங்க அப்படின்லாம் நியூஸ்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சவால் அப்படின்னு சொல்கிறாரு. எது இப்போ நம்ம பயன்படுத்துகின்ற டாய்லெட்டில் இருக்கக்கூடிய சவால்கள் standing and they are pouring their dehydration toilet. So this is something different they did. They have put it one container through which the water can go, and the waste material whatever we have we can collect in the container, we can and later on we can dry again, we can compost that. So it is also have disadvantages because we are allowing water to fall down and to வெளிப்புறமான படம், அதோடைய உள்தோற்றத்தினுடைய படம் தான். இந்த சிஸ்டத்துல கூட என்னது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. பிரகாரம் இந்த சிஸ்டமும் ஃபெயிலியர் அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. அப்ப ஒரு புது சிஸ்டத்தை நமக்கு காமிக்க இருக்கிறாங்க. It will be very much dirty to we cannot handle, and see after filling we need to break the structure again. It required a lot of cost to build new one. So these are the common problem we have. The toilets have variable result depending on the climate. Sometimes if there will be more raining, then there will be seepage and like that. Toilet content do not always dehydrate in property. It will all the times it will not dehydrate over there, and do not want to manage or handle the water. Means people those who have they don't want to manage for from long time will not use, will go for another time to have set up again new one. Then water product contain pathogens, all the pathogens will not be killed. So it the whatever manure and whatever things will get that will not be that much effective in our agriculture field. So not all dried toilets make compost. So it's not like composting, it's from different rather than composting. People need space to bury what